ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பில் திருக்குறள் கதை ஒன்று பார்த்தோம். இப்போது இது உன்னது திருக்குறள் கதை தான், செய்யுட் பகுதியில் திருக்குறள் கதை. என்னது திருக்குறள் கதையில் இரண்டாவது கதை பார்க்க போகிறோம். சென்ற வகுப்புலேயே சொல்லியிருக்கோம், திருவள்ளுவர். உங்களுக்கு என்னது திருவள்ளுவர் பற்றி எல்லாருக்கும் தெரியும், திருக்குறளை ஏற்றியது திருவள்ளுவர். திருக்குறள் அறநூல்களுள் ஒன்று. இந்த திருக்குறளில் கூறப்படாத கருத்துக்களே இல்லை, எல்லா கருத்துக்களும் இருக்குது. அது என்னது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு மூன்று பிரிவாக பிரித்து ஒவ்வொரு என்னது அதிகாரம் 133 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்களாக 1330 குறட்பாக்கள் உங்களுக்கு இருக்குது. இதில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அது இன்பத்துப்பால்னால ஒன்று ஒன்று தான். இப்போ மூன்று பாலாக பிரித்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த திருவள்ளுவர், அந்த திருவள்ளுவர் பற்றி தான் நம்ம என்ன அதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் பொதுமறையாக இருக்கிறது என்னது திருக்குறள் தான், அதனால் அதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், அந்த திருக்குறளில் நமக்கு என்னது மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் காண்போம். யார் எதை சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, அதை கேட்டு செயல்படுத்தக்கூடாது, அதோட உண்மையான பொருள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி காதால் கேட்பதும் பொய், கண்ணால் பார்ப்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அது என்னத்துக்கு சொல்கிறாங்க என்னன்னு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நம்மளும். அதே போலே இந்த மெய்ப்பொருள் காண்போம் அப்படின்றதுல கதையாக என்ன வந்திருக்கு உங்களுக்கு, இந்த குறள் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அந்த குறள் வந்திருக்கு. இந்த குறள் தான் உங்களுக்கு கதை மூலமா சொல்கிறாங்க. ஒரு மாட்டு வண்டிக்காரர், அந்த காலத்துலாம் மாட்டு வண்டி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கூட நமக்கு பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம் இல்லையா, அப்போது பொங்கல் முன்னாடி கொண்டாடுறப்ப மாட்டு வண்டி, மாடு பூட்டிட்டு டயர் வண்டி தான் வரும், டயர் இருக்கும் ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் மாட்டு வண்டி சக்கரம் என்னது இருக்கும், அந்த மரத்தில் சக்கரம் இருக்கும், சக்கரம் அதில் அச்சாணி போட்டு வச்சுருப்பாங்க. சைடில் என்ன செய்வாங்க, குச்சியை மாதிரி அடிச்சுட்டு கட்டை மாதிரி கட்டிட்டுருப்பாங்க. பெரிய பெரிய பொருளில் தான் போட முடியும், சின்ன பொருள்லாம் போட முடியாது. அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு தான் பிள்ளைங்கள்லாம் உட்காந்துட்டு போவாங்க, அந்த மாட்டு வண்டி. அப்போல்லாம் இப்போ தான் இந்த மாதிரி வண்டி டயர் வண்டி வந்திருக்கு. இதில் தான் என்ன செய்கிறாங்க, மாட்டை பூட்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ டிராக்டர் அது எல்லாமே வந்திருக்கு இல்லையா. அந்த மாட்டு வண்டியில் ஒருத்தர் தேங்காயெல்லாம் ஏற்றிக்கிட்டு, நம்ம வியாபாரம் பண்ணுறோன்னா ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு தானே போவோம், கடைகளுக்கு போய் போடுவோம் அப்படின்னு செய்கிறாரு. மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வேகமாக வராரு. அப்போ அவர் போயிட்டே இருக்க வழியில் குறுக்கு பாதை வருது. நம்மளும் சொல்லுவோம் இல்லையா, குறுக்கு பாதை, ஷார்ட்கட் ரவுட்டோ சொல்லுவோம். போக சொல்ல உனக்கு வழியும் தெரியாது, இந்த வழியில் போகிறதா இந்த வழியில், ரெண்டு மூணு இல்லையா சாலை பிரிவு வந்துச்சுன்னா நமக்கு எந்த வழியில் போனால் நம்ம போய் சேர்ற இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகமாக இருக்கும். ஆனால் என்ன செய்கிறாரு, அந்த குறுக்கு பாதை வந்தவொடனே அந்த இடத்த ஒரு சிறுவன் நின்றுட்டு இருக்கான். அந்த சிறுவனை பார்த்து கேட்குறாரு, இந்த வழியில் போனால், இந்த பாதையில் போனால் இந்த ஊர் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அந்த சிறுவன் சொல்கிறான், ஓ வருமே அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. பொறுமையாக, அதாவது நிதானமாக மெதுவாக போனால் என்ன செய்யலாம், அரை மணி நேரத்தில் போயிடலாம், அப்படிலாம் 20 நிமிஷத்தில் போயிடலாம், ஆனால் வேகமாக போனால் 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவன் சொல்கிறான், சிறுவன், சின்ன சிறுவன் சொல்கிறான். இவருக்கு அந்த மாட்டு வண்டிக்காரருக்கு ஒரே கோபம், என்ன இது, நம்ம வேகமாக போனால் தானே சரி சீக்கிரமாக போக முடியும், இவன் வேகமாக போனால் அதிக டைம் சொல்கிறானே, 1 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறானே. அவருக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. கோபமாக என்ன செய்கிறாரு, அந்த சிறுவன்கிட்ட எதுவுமே சொல்ல, மாட்டு வண்டியே வேகமாக ஓட்டுறாரு. சிறிது தூரம் போனவுடனே நல்லா அந்த சாலையில் கல் முள்ளு நிறைய கரட முரடாக இருக்குது அந்த பாதை. அப்போ என்னது, அந்த கல் மேலே மாட்டு வண்டி சக்கரம் இருக்கு இல்லையா, அது மேலே ஏறினோடனே என்னது தடம் பிறண்டுடுது. என்ன செய்யுது, மாட்டு வண்டி கவுத்துக்குது, இப்படி சாய்ச்சிக்குது, சாய்ச்சினால அதுலேருந்து தேங்காய்லாம் கீழே கொட்டிக்குது. கீழே கொட்டினோடனே இந்த மாட்டு வண்டிக்காரர் இறங்கி என்ன செய்கிறாரு, அந்த தேங்காய் எப்பவுமே உருண்டையாக இருக்கு இல்லையா, உருண்டு ஓடிடும் கிடகடன், எல்லாம் உருண்டு வேகமாக எல்லா இடத்துக்கும் 4 மூலையும் என்ன செய்யுது பரவி நிற்குது. உடனே என்ன செய்கிறாரு, வண்டியை நிறுத்திட்டு என்ன செய்கிறாரு, அங்கங்கே இருக்க தேங்காய்க்கெல்லாம் என்ன செய்கிறாரு, பொறுக்கி பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து தன்னோட வண்டியில் போட்டுக்கிட்டு வண்டியை எடுக்கிறதுக்கு
அவன் சொன்ன அந்த சிறுவன் சொன்னாலே அந்த நேரத்தை விடவே அதிகமாயிடுச்சு, ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அவருக்கு. அப்போதான் அவருக்கு ஏன் அந்த சிறுவன் மெதுவாக சென்றார், 20 நிமிஷம் கால் மணி நேரத்தில் போயிடலான்னு சொன்னான், வேகமாக போனால் ஒரு மணி நேரம் ஆகணும் சொன்னோட விளக்கம் அவருக்கு அப்போ தான் விளங்குச்சு. அப்போது நம்ம என்னது, அவர் அந்த மாணவன் அந்த சிறுவன் சொன்னதை சரியாக புரிஞ்சிக்கல இல்லையா, அதனால் என்னாச்சு அவருக்கு விரைவாக போக முடியல அந்த வழிக்கு. அதனால தான் இந்த குரலில் மெய்ப்பொருள் காண்போம், யார் எது சொன்னாலும் என்ன செய்யணும், அதோட உண்மையான பொருளை என்னன்னு நம்ம யோசித்து சிந்தித்து என்ன செய்யணும், அதை செயல்படணும். செயல்பட்டால் நமக்கு கண்டிப்பாக என்னது வெற்றி தான் கிடைக்கும். இப்போது இந்த கதையை பார்க்கலாம், நம்ம உங்கள் பாடத்தில் இருக்க கதையில் பார்க்கலாம். இப்போ என்ன கதையை சொன்னோம் அதான் இருக்குங்க, படித்து பார்க்கலாம் ஒரு முறை. மெய்ப்பொருள் காண்போம், தலைப்பினது திருக்குறளோட தலைப்பு, கதையோட தலைப்பு மெய்ப்பொருள் காண்போம். உண்மையான பொருள், மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள், உண்மையான உண்மை பொருள். மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். மாட்டு வண்டியில் தேங்காய் ஏற்றிட்டு வேகமாக வந்துட்டுருக்காரு. வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. சாலையில் நிறைய வழிகள் இருக்கும் இல்லையா, அதை குறுக்கு பாதை வருது. அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான். நான் என்ன சொன்னேன், ஏன் அந்த குறுக்கு பாதையில் போகிறது கேட்குறாரு, எந்த பாதை வழியாக போனால் ஊர் வரும், அது இல்லாத விரைவாக எந்த பாதை வழியாக போனால் அந்த ஊருக்குள்ளே போய் சேர்ந்துடலாம் அப்படின்றதுக்கோசம் அந்த சிறுவன் கிட்டே கேட்குறாரு. தம்பி, இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர். மாட்டு வண்டிக்காரர் கேட்குறாரு. ஓ வருமே என்றான் சிறுவன். ஓ வருமே, இந்த பாதையில் போனால் ஊர் வருமே அப்படின்னு சொல்கிறான். போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு வண்டிக்காரர். போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம். நான் சொன்னதை விட என்னது எளிமையாக இறைவா, 10 நிமிடத்தில் போய்விடலாம். வேகமாக சென்றால் அப்படின்னு இழுக்கிறான், வேகமாக சென்றால் இழுக்கிறான். இழுத்து என்ன செய்கிறான், அரை மணி நேரமாகும், அரை மணி நேரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு குதிரை வண்டி இல்லைப்பா, இங்கே மாட்டு வண்டி, நான் வண்டி அச்சுப்பிழை இருக்கு, குதிரை வண்டியில் மாட்டு வண்டிக்காரர் காரருக்கு கோபம். ஏன்னா என்னது, மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போலன்றாங்க, வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகுன்னு சொல்கிறான் இந்த சிறுவன். நம்ம வேகமாக போனதுனே விரைவாக சீக்கிரம் என்னது ஊர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு நினைக்கிறாரு. கிண்டலா, வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார் யாரு, அந்த வண்டிக்காரர் கேட்குறாரு. போய்த்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவர் வண்டியை வேகமாக விரட்டி சென்றார். வண்டியை விரட்டல, மாட்டை என்ன சார் வேகமாக விரட்டுறார், அப்போ தானே வண்டி வந்து வேகமாக போகும், மாட்டை வேகமாக விரட்டுறாரு. அப்போ என்ன சொல்கிறான் சிறுவன், போய்த்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னது என்ன செய்கிறார் அவர், அந்த வண்டிக்காரர் வேகமாக விரட்டி சென்றார் மாட்டை, வேகமாக விரட்டிட்டு போனார். சிறிது தூரம் போனதுமே என்னது, சாலையில் அங்கங்கே அங்கங்கே என்னது கற்கள் நிறைந்து இருந்தன. நான் சொன்ன கரடு முரடாக இருக்குது கல், ஏன்னா சாலை குறுக்கு பாதை இல்லையா, என்னது கரடு முரடாக அந்த இடத்துல இருக்குது. அதனால் என்ன செஞ்சு வண்டி தடுமாறி கவிழ்ந்தது, தடைமாறி என்ன செய்து புரண்டுடுச்சு, தேங்காய்கள் சிதறின. வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. அவருக்கு அந்த தேங்காய் எடுத்து வண்டியில் போட்டு
வண்டியை நிமித்தி வண்டிக்குள்ளே போடுறாரா, போட்டு எடுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலாகி விட்டது. வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதன் பொருள் புரிந்தது. அப்போதான் அந்த வண்டிக்காரருக்கு அந்த சிறுவன் எதற்காக மெதுவாக சென்றால் 10 நிமிடங்களில் சென்று விடலாம் என்றதும், வேகமாக சென்றால் அரை மணி நேரத்தில் 30 நிமிடங்களில் சென்று விடுவாராம் என்றதும் அவருக்கு அப்போதான் விளங்குச்சு. உடனே பாரு அவர் என்ன செய்கிறாரு, அப்போ தான் சிந்திக்கிறாரு. அந்த சிறுவன் சொன்னதை முதலே நம்ம கேட்டு நடந்ததை நமக்கு இந்த நேரம் ஆகிறது, என்னது நேரம் வந்து நமக்கு சீக்கிரமாக போயிட்டுருக்கலாம் அப்படின்றத அவர் உணர்றாரு. அப்போது இந்த குரலை பார்க்கலாம். இப்போ என்ன குரல் அப்படின்னு நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். குரல் என்னது, எப்பொருள் பாருங்க, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது எந்த அதிகாரத்தில் வருது, அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் குரல் எண் 423 இந்த குரல் இருக்குது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனுடைய உண்மையான பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னது அதோடைய என்ன அதில் இருக்கும் அப்படின்னு என்ன செய்யணும், கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். சிந்தித்தாதான் அதோட உண்மையான பொருள் வந்து நமக்கு விளங்கும் அப்படின்றது குரல். இப்போ குரலோட விளக்கம் பாருங்கள். எப்பொருளை, எந்த பொருளையும், எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும், யார் யார்கிட்ட கேட்டாலும், யாராக இருந்தாலும், மாணவன் சிறுவனாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், யார் யாரிடம் கேட்டாலும், யாரிடம்லாம் நம்ம கேட்கலாம், கேட்டவாறே எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை, அதான் உண்மையான பொருள் சொன்னேன், மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். என்னம்மா விளக்கம், எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவு அப்படின்னு இந்த குரலில் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யணும், அதான் நான் சொன்னேன், காதால் கேட்குறது போய், கண்ணால் பார்க்குறதும் போய், நம்ம மாணவருக்குள்ளே என்னது சண்டை போட்டுக்கிட்டோம்னா கூட இன்னொரு மாணவன் வந்து என்ன செய்வான், சண்டை போட்டுகிட்டே சொல்ல அவன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னது, அதை கேட்டுட்டு நம்ம மறுபடியும் அவங்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, கடுமையாக அவங்கள திட்டக்கூடாது, கடுமையாக அவங்கள என்ன செய்யக்கூடாது, பேசி அவங்கள நம்மளை விட்டு நண்பனாக இல்லாமல் நீக்கக்கூடாது, நண்பனாக சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்க என்னது உண்மையான பொருள், அவன் இப்படி செஞ்சிருப்பானா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும், அவங்கக்கிட்டே கேட்கணும், எதுக்கு செஞ்ச, எதற்காக அப்படி செஞ்ச, அது தவறு அல்லவா அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ அதை உண்மையான பொருளை கேட்டோம்னா நம்ம என்னது அதோட உண்மை புரிஞ்சவனே நமக்கே அந்த தவறு, நாம் செஞ்சால் தவறும் தெரியும், அவங்க எதற்காக செஞ்சாங்க அப்படின்றதும் தெரியும். அதான் இந்த குரல்லேருந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு, மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு அப்படின்னு வந்திருக்கு. இன்னொரு தடவை குரல் படிச்சுலாம்ப்பா பாருங்க. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதோட விளக்கம், எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். இதான் இந்த மாட்டுக்காரர் வச்சு என்ன செய்கிறாங்க, இந்த குரலை வச்சு மாட்டுக்காரர் வச்சு தான் என்னது இந்த மெய்ப்பொருளை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை உண்மையான பொருளை எப்படி உணர்ந்தார் அந்த மாட்டு வண்டிக்காரர், சிறுவன் சொன்ன உண்மையான பொருள் என்ன அப்படின்னு அவரு அந்த மாட்டு வண்டி போயிட்டு என்னது தடை மாறி விழுந்து கவிழ்ந்துடுது. அப்போ தேங்காய்கள்லாம் இறஞ்சிடுது. இறஞ்ச உடனே என்ன செய்கிறார் அவரு, அந்த தேங்காய்கள் எடுத்து மாட்டு வண்டி நிமித்தி அந்த தேங்காய்கள்லாம் எடுத்து வண்டிக்குள்ளே போட்டு வண்டி கூட்டி போகிறதுக்குள்ளே என்னது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த சிறுவன் சொன்ன தவற்றை உணர்கிறார். இதான் இந்த நம்ம இந்த கதையிலேருந்து என்ன செய்கிறோம், இந்த சிறுவன் என்ன சொன்னான், இவர் ஏன் அதை கேட்கல, அதனால் அவருக்கு என்ன நிகழ்ந்தது, என்ன நடந்தது, அதுக்கப்புறம் எப்படி அந்த சிறுவன் சொன்ன கருத்தை உணர்றாரு அப்படின்றத பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை கதையை படிச்சிடலாம் மாணவர்களே. மெய்ப்பொருள்
காண்பது மெய்ப்பொருள் காண்போம் அப்படிதான் தலைப்பு இருக்கு உங்களுக்கு இல்லையா? பாருங்க, மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் காண்போம். மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான். தம்பி, இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர். ஓ, வருமே என்றான் சிறுவன். வருமே என்றான் சிறுவன். போய் சேர எவ்வளவு நேரமாகும்? மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம். வேகமாக சென்றால் அரை மணி நேரமாகும். மாணவர்களே, இந்த குரல்ல என்ன தெரிஞ்சீங்க? எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். இதான் இந்த திருக்குறள் மூலமா இந்த கதையை விளக்கின. நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.